சாலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற கருப்பு கார். நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு. காருக்குள் இருந்த நபர் யார் என்ற தீவிர விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர். ஈரோடு மாவட்டம் செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற குறிக்கான்பாளையம் பகுதியை சேர்ந்த சசிகுமார் அப்படின்றவரு திருமண நிகழ்ச்சிக்காக பந்தல் அமைக்கிற கடை ஒன்று நடத்திட்டு வராங்க. இதுல ஒரு நிகழ்ச்சிக்காக பந்தல் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி 46 புதூருக்கு தன்னுடைய இருசக்கர வாகனத்துல போயிருக்காங்க. அப்போ நொச்சிக்காடு வலசு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வளைவுல திரும்பும் போது எதற்கு அதிவேகமா வந்த கார் ஒண்ணு சசிகுமார் வந்த இருசக்கர வாகனத்து மேல மோதிட்டு அங்கிருந்து நிற்காம போயிருக்கு. இதை தொடர்ந்து படுகாயமடைந்த சசிகுமாரை மீட்ட அந்த பகுதி மக்கள் உடனே சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. இந்த விபத்து தொடர்பா தகவல் அறிஞ்ச தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செஞ்சதோட விபத்தை ஏற்படுத்திட்டு நிக்காம போன அந்த சென்னை பதிவெண் கொண்ட கார் பத்தி விசாரணை மேற்கொண்டு வரதா கூறப்படுது. இதுல விபத்து நடந்த அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இப்ப பொதுமக்கள் மத்தியில அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு.